தடையின்றி அதிவேகமாக இயங்கும் வகையிலான 5G எனப்படும் ஐந்தாம் தலைமுறை அலைக்கற்றை இணைய சேவையை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே புதுதில்லி பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி 5G சேவையை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 6வது இந்தியா மொபைல் காங்கிரஸையும் அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் தொலைத்தொடர்பு துறையில் இந்தியா முதன்முறையாக உலகத்தரத்திற்கு முன்னேறி உள்ளது என்று கூறினார். புதிய தொழில்நுட்பங்களை வடிவமைப்பதிலும் தொழில்நுட்ப சாதனங்களை உற்பத்தி செய்வதிலும் இந்தியா முக்கிய பங்காற்றும் என அவர் தெரிவித்தார். 130 கோடி இந்தியர்களுக்கும் 5G அலைக்கற்றை இணைய சேவை சிறந்த பரிசு என்று கூறிய பிரதமர் இதன் மூலம் தொலைத்தொடர்பு துறையில் எண்ணற்ற புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளதாக கூறினார். புதிய இந்தியாவில் நுகர்வோருக்கு தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதோடு மட்டுமன்றி அவற்றை வடிவமைப்பதிலும் சாதனங்களுக்கான உற்பத்தி துறையிலும் முக்கிய பங்காற்றுவோம் என பிரதமர் கூறினார். எதிர்காலத்திற்கான கம்பியில்லா தொழில்நுட்பத் துறையில் இந்தியா முக்கிய பங்காற்றும் என அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் டிஜிட்டல் இந்தியா திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் சாமானிய மக்களுக்கான தொழில்நுட்ப வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். ये डिजिटल इंडिया की ही ताकत थी कि जब दुनिया थमी हुई थी तो भी हमारे बच्चे ऑनलाइन क्लासेस ले रहे थे, पढ़ाई कर रहे थे। अस्पतालों के सामने असाधारण चुनौती थी, लेकिन डॉक्टर अपने मरीजों का इलाज टेली मेडिसिन के जरिए भी कर रहे थे। ऑफिस बंद थे लेकिन वर्क फ्रॉम होम चल रहा था। आज हमारे छोटे व्यापारी हो, छोटे उद्यमी हो, लोकल कलाकार हो, कारीगर हो, डिजिटल इंडिया ने सबको मंच दिया है, बाजार दिया है। आज आप किसी लोकल मार्केट में, आप सब्जी मंडी में जाकर देखिए, रेहड़ी पटरी वाला छोटा दुकानदार भी आपसे कहेगा कैश नहीं है, यूपीआई कर दीजिए।